Hi friends, welcome and welcome back to my channel Modern Tamilchi. In this video, we will morning night dinner routine. We will see the first time. என்னோட மார்னிங் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாஷிங் போடுறது தான். ஆக்சுவலாக ஊருக்கு போயிட்டதுனால நிறைய ட்ரெஸ் வந்து சேர்ந்துருச்சு. நானும் வந்து ரெண்டு நாளாக துவச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆனால் ட்ரெஸ் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்குது. ஹஸ்பண்டும் வந்து நிறைய வந்து அழுக்கு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இப்போ கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அடிக்கடி மழை வந்துட்டுருக்கு. மார்னிங் ஒரு 11 o'clock வரைக்கும் தான் மழை இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறமா மழை ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதனால் இயர்லி மார்னிங்லே நான் வந்து ட்ரெஸ் வாஷிங் போட்டு எல்லாத்தையும் காய வச்சுட்டேன். அப்படின்னா ஒரு 10-11 o'clock வந்து எல்லாம் காஞ்சிடும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். வாஷிங் மிஷினில் தண்ணி திருவி விட்டுருக்கேன். ஸோ அது ஃபுல்லாகிறதுக்குள்ளே நான் வந்து எனக்கு வார்ம் வாட்டர் வச்சுக்கிறேன். மார்னிங் எப்போவுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர், சீரக வாட்டர் இல்லைன்னா ஏதாவது வந்து நான் குடிச்சுப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு அன்றைக்கி டே வந்து ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மிஷினில் ஓரளவு தண்ணி லோட் ஆகிடுச்சு. இதை வந்து வாஷிங் போட்டுடலாம். ட்ரெஸ் வாஷ் பண்ணி முடிக்கிற அந்த கேப்பில் லைட் எக்ஸசைஸ் வந்து நான் முடிச்சுப்பேன். ஆல்ரெடி நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நான் இன்றைக்கி டீட்டெயிலாக அதை பற்றி காமிக்கல. ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வெளியில் காய போட்டுட்டு வந்துடலாம். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் காய போட்டுட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடலான்னு இன்றைக்கி பாதாமும் பேரிச்சம்பளமும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி மார்னிங் சாப்பிடும்போது உடம்பு வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்ததாக நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரம் எல்லாம் ட்ரையாக இருந்தது பேஸ்கெட்டில், அதை எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் செட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே பசும்பால் நைட்டே கொண்டு வந்துடுவாங்க. அதை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். மார்னிங் எழுந்திரிச்சி டீ காஃபி ஏதாவது போட்டுப்பேன். இன்றைக்கி வந்து காஃபி தான் போட போகிறேன். பையனுக்கு பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன், எனக்கு வந்து காஃபி போட்டுக்க போகிறேன். என் ஒரு ஆளுக்கு தான் அப்படிங்கிறதுனால டீ போடல மார்னிங்கே. ஸோ அதனால் காஃபி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடணும்னு காஃபி போட்டுட்டேன். அடுத்து என்னோடய நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் காரச்சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த காரச்சட்னி வந்து சஷ்வந்த் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவான். ஸோ மார்னிங் வந்து சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சிடும். அதனால் தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நான் இன்றைக்கி இதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. எனக்கு குட் மார்னிங். நல்லா பண்ணீங்களா? லைக் பண்ணீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி ஓகே, வார்ம் வாட்டர் குடிக்கலாமா தம்பி? வாமா. ஏண்டி
சஷ்வந்த் இப்போ தான் எழுந்து வந்தான். அவனை எழுந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு வந்து வார்ம் வாட்டர் எம்டி ஸ்டொமக்கில் அவனுக்கும் கொடுத்துடுவேன். அவனுக்கு பிடிக்காது காலையிலே வார்ம் வாட்டர் குடிக்கிறது, அதனால் நான் வந்து வம்பாக எடுத்து கொடுத்துருவேன். இப்போ இங்கே குளிரும் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் பையனுக்கு வந்து ஸ்வெட்டர் நைட்லாம் போட்டு விட்டுறது, நானும் வந்து சாங்ஸ் போட்டுட்டு தான் தூங்குறது, இல்லைன்னா நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது குளிருக்கு. நெக்ஸ்ட் தம்பியை குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி தலைக்கு நல்லா ஆயில் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டுடுவேன். தலைக்கு ஆயில் தேய்க்கிறோம் அப்படின்னாலே ஓடுவான், பட் இன்னைக்கு வந்து கேமரா முன்னாடி நிற்க வச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கான். எப்போவுமே மார்னிங் வந்து பையன் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே ஓரளவு வேலைகள்லாம் நான் முடித்து வச்சுருவேன். மார்னிங் எக்ஸசைஸ் ரொட்டீன், அப்புறம் லஞ்சுக்கு தேவையானது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லஞ்சுக்கு தேவையான காய்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் எனக்கு வந்து நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவன் ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான், அந்த டைமில் வந்து எனக்கு எடிட்டிங் ஒர்க் இருக்கும். இப்போ வந்து மார்னிங் ஒரு 10:30 வந்து ஸ்நாக் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து பர்பன் பிஸ்கட் தான் ஸ்நாக் வந்து அவனுக்கு. இப்போ வந்து பையனை நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டேன். எப்போவுமே மார்னிங்லேயே குளிப்பாட்டி விட்டுறது, ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இங்கே சில்னஸ் ரொம்ப அதிகமாகிடும். மார்னிங் 11:00 மேலே வந்து கிளைமேட் இப்படி தான் ஆகிடுது, நல்லா மழையும் மிஸ்ட்டுமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து நானும் பையனும் தான் அப்படிங்கிறதுனால சிம்பிளாகவே வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக புடலங்காய் கூட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். புடலங்காய் கூட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா சாதத்தோடே வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஆம்லெட் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்காக குக்கரில் வந்து சும்மா கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு குழம்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் பெருங்காயத்தூள் வந்து லைட்டாக நான் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். புடலங்காய் வந்து நீர்க்காய் அப்படிங்கிறதுனால தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்லை, அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி இருக்கும். பருப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடுறேன் நான். அதுக்குள்ளேயே புடலங்காவை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். கட் பண்ண புடலங்காவும் இப்போ வந்து இந்த பருப்பு கூட சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டுக்கிறேன். ஸோ பருப்போடு வந்து நல்லா இந்த புடலங்காவும் வெந்துடும். உங்களுக்கு இப்போவே வந்து உப்பு சேர்க்கறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்கிறேன். புடலங்காய் வேகிற டைம்குள்ளே நான் வந்து அதுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிடுறேன், ப்ளஸ் ஆம்லேட்க்கும் தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். எனக்கு சிம்பிளான லஞ்ச் அப்படிங்கிறதுனால ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே வந்து நான் வேலையை முடிச்சிட்டேன். புடலங்காயில் தக்காளி சேர்க்க மறந்துட்டேன், திரும்பி ஓப்பன் பண்ணி தக்காளி மட்டும் லைட்டாக சேர்த்துட்டு திரும்பவும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா 3 விசில் வெந்ததுக்கப்புறமா கடாயில் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இதில் கடுகு கருவேப்பிலை கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது வதக்குற அந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து விசில் அடங்கிடுச்சு. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அது கூட சேர்த்துக்கலாம்.
இந்த புடலங்காய் கூட்டுக்கு நீங்கள் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி இது கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஹோட்டல் ஸ்டைல் புடலங்காய் கூட்டு மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு வந்து எனக்கோ பையனுக்கோ அப்படிங்கிறதுனால நான் அது எதுவுமே அரைச்சி ஊற்றலை. பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். எங்களுக்கு வந்து இதுவே குவான்டிட்டி அதிகம் தான், எனக்கும் பையனுக்கும் மட்டும்தான் நான் இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்க்கு போயிருக்காங்க, ஸோ இன்றைக்கி சாப்பிட வரமாட்டாங்க, அதனால நான் எங்களுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சாதத்து கூட பெரட்டி சாப்பிடும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக இன்றைக்கி வந்து இந்த லஞ்சோடையும் முடிச்சுக்கிட்டேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து இன்றைக்கி ஆம்லேட் தான் போட போகிறேன். எனக்கு வந்து வெங்காயம் போட்டு ஆம்லேட் பண்ண போகிறேன். பையனுக்கு வந்து வெங்காயம் போட்டால் பிடிக்காது, அதனால் சும்மா வந்து கலக்கி மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா அப்போ நல்லா சாப்பிடுவான். சஷ்வந்த் பார்த்தீங்கன்னா அவங்க டேடி மாதிரி கலக்கி போட்டு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவான், அதனால் அவனுக்கு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கல்லில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து 1/4 பங்கு வந்து வேகணும், ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. 1/4 பங்கு வந்து வெந்ததுக்கப்புறமா எடுத்து பையனுக்கு ஊட்டி விட்டேன் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்குவான். ஃபஸ்ட்டு பையனுக்கு சாதம் போட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். பிளேட்டில் அவனுக்கே போட்டு வச்சிட்டோன்னா அவனே வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவான். பட் ரொம்ப லேட் ஆகும், இன்றைக்கி வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானுமே மதியம் அவன் கூட சேர்ந்து தூங்கிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ஒரு மாதிரி பாடி ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது, ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் இல்லை, அதனால் வந்து இன்றைக்கி தூங்கிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானும் பையனும் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். அடுத்து இங்கே வந்து நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு மக்ரூனி முட்டை பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா தோசை மாவு இல்லை, அதனால் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி, பட் அதுக்கு வந்து ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம், இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எனக்கும் பையனுக்கும் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து 3 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமும் சேர்த்துட வேண்டாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு நான் பிரியாணி பொடி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மக்ரூனி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இந்த ஆயிலே வந்து நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. மக்ரூனி வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்துடக்கூடாது, இந்த ஸ்டேஜில் சேர்த்தாதான் நல்லா தனித்தனியாக வந்து ஒன்றோடொன்றும் ஒட்டாமல் வெந்து வரும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் மக்ரூனி சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் மக்ரூனிக்கு வந்து நான் வந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தேன். அதாவது நம்ம மக்ரூனிக்கு தண்ணிக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு வந்து கேப் இருக்கணும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தான் ஊற்றணும், நம்ம ரைஸ்க்கு ஊற்றுறத விட அதிகமாக ஊற்றணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வந்து நல்லா விட்டுடலாம். நல்லா 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் மேலே வந்து தண்ணியாக நிற்கிற மாதிரி இருக்குது, பட் வந்து உங்களுக்கு அடியில் வந்து நல்லா திக்காக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன், எனக்கும் பையனுக்கும் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா 1 நிமிஷம் கழித்து முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதனால் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா, அது போய் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால
விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பரான டின்னர் வந்து ரெடி. இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.